ரகசிய ஒற்றன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உச்சக்கட்ட குழப்பத்தில் மண்டையை பிய்த்துக் கொள்ளும் தமிழ்நாட்டு கட்சிகள், சைடு கேப்பில் அசுர பலம் பெறும் நாம் தமிழர் கட்சி, இது குறித்துதான் இந்த காணொலியில் பேச போறோம். அங்க வீடியோக்குள்ள போகலாம். நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிறதற்கு இன்னும் வெறும் 15 மாதங்கள் மட்டுமே உள்ள நிலையில தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் அனைத்துமே கூட்டணி கணக்குகள்ல தங்களுடைய மண்டையை போட்டு பித்து கொண்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். என்னதான் திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கு, வலுவா இருக்கு, வெல்லக்கூடிய கூட்டணி அப்படின்ட்டு பெரும்பாலான விமர்சகர்கள், பெரும்பாலான அரசியல் ஆய்வாளர்கள் சொன்னாலும், ஸ்டாலின் அவர்கள் ஒரு இன்செக்யூரிட்டியோடையே தான் இந்த தேர்தலை அணுகுவாரு அப்படிங்கிற தகவல் வருது. ஏன்னா ஏற்கனவே இருக்க கூட்டணியை தாண்டி தன்னுடைய கூட்டணியை இன்னும் மெகா கூட்டணி ஆக்க போறேன் அப்படின்ட்டு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருந்தார். அதன் மூலமாகவே அவர் எந்த அளவுக்கு ஒரு பயத்தோட வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் அணுக போறாரு அப்படிங்கறத கண்கூடாவே பார்க்க முடியுது. மேலும் தங்கள் தனித்து நிற்போம் அப்படின்னு சொன்ன கட்சிகளான மக்கள் நீதி மய்யமா இருக்கட்டும், ஐயா டிடிவி தினகரன் அவர்களுடைய அமமுகவா இருக்கட்டும், இவை அனைத்துமே கூட்டணிக்கான அச்சாரத்தை இப்பவே போட தொடங்கிட்டாங்க அப்படிங்கறதும் கண்கூடாவே தெரியுது. அதை தாண்டி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பல கட்சிகளுமே தங்களுக்குள்ள ஒரு குழப்பமான மனநிலையிலே இருந்துட்டு இருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் இனி எந்த கட்சியை உள்ள கொண்டு வர போறாரோ, அதன் மூலமா நம்மளுடைய சீட்டு குறையுமா, இல்ல நம்ம கூட்டணியில இருந்து அடிச்சு துரத்த போறாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயத்திலேயே விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளும் காலத்தை தள்ளிட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் கடந்த தேர்தலில் ஒன்னா சந்தித்த பாஜகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், பாமகவா இருக்கட்டும், அனைத்துமே நாலா பக்கமா செதறி, அதுவும் அதிமுக தனக்குள்ளேயே பிளவுபட்டு இருப்பது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் வேக்கும தமிழ்நாட்டு அரசியல ஏற்படுத்தி இருக்கிறதாகவே தான் அரசியல் விமர்சகர்களும் அரசியல் நிபுணர்களும் கருதுறாங்க. இந்த ஒரு அரசியல் வெற்றிடத்தை முழுமையா ஆக்கிரமிக்கக்கூடிய வல்லமை படைத்த ஒரே கட்சியாக இப்போதைக்கு அரசியல் களத்தில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறது தான் பெரும்பாலான அரசியல் நோக்கர்கள் சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு. ஏன்னா கடந்த 3 தேர்தலாக நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கூட்டணி அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கே இடம் அளிக்காம தொடர்ந்து தனித்து நின்று மக்கள் மத்தியில செல்வாக்க கூட்டிக் கொண்டே போன கட்சி தான் நாம் தமிழர் கட்சி தான். இந்த கட்சியால மட்டும்தான் கூட்டணி அப்படிங்கிற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம மக்களுக்காக களத்துல நின்று இந்த தேர்தலை சந்திக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை பெரும்பாலான மக்களுக்கு வந்துட்டு, அதுலயும் முக்கியமா கடந்த தேர்தலில் எதிரணியாக கூட்டா நின்ற அதிமுக, பாஜக, பாமகவுக்கு வாக்களித்த பெரும்பாலான வாக்காளர்களுடைய நம்பிக்கையை நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய அளவு பெற்றுட்டு வர்றதா களத்துல இருந்து வரக்கூடிய தகவல் சொல்லுது. அதுலயும் முக்கியமா அதிமுக பிளவுபட்டு இருக்கும் சூழ்நிலையில அதிமுகவோட இளம் வாக்காளர்கள் இப்போ தமிழ் தேசத்தின் பால் ஈர்க்கப்படுறதை கண்கூடாவே பார்க்க முடியுது. அதே மாதிரி பாமகவை கடந்த தேர்தலில் ஆதரித்த பலருமே பாமக இப்போ திமுகவை நோக்கி போற மாதிரியான இந்த சூழ்நிலையில பெரும்பான்மையா நாம் தமிழர் கட்சியை நோக்கி வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. சோ இந்த மாதிரியான ஒரு குழப்பத்தில் இருக்கும் எதிர்கூட்டணி கட்சியினருடைய வாக்குகள் பெரும்பான்மையா இன்டாக்டா இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை நோக்கி வர்றதா தான் அரசியல் நோக்கர்கள் சொல்லக்கூடிய கருத்தா இருக்கு. அதுலயும் நாம் தமிழர் கட்சி இஷ்யூ பேஸ்டா இந்த மாதிரி குடிவாரி கணக்கெடுப்பா இருக்கட்டும், விவசாயிகளுக்கான போராட்டங்களா இருக்கட்டும், மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள்ல தொடர்ந்து குரல் கொடுக்கிறதா இருக்கட்டும், ஸ்டெர்லைட் பிரச்சனையில திமுக செய்த அநீதியை தொடர்ந்து அம்பலப்படுத்துறதா இருக்கட்டும் அப்படின்ட்டு அனைத்து விடயங்கள்லயுமே இங்க உள்ள ஆளும் மற்றும் எதிர்கட்சிகள் செய்யாத பல அரசியலை செய்துட்டு வருவதும் இங்க பெரும்பாலான மக்கள் நாம் தமிழர் கட்சியை நோக்கி வர்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது. ஐடியாலஜி இல்லாம கண்ண மூடி ஒரு சில கட்சிகளை இதுவரைக்கும் ஆதரித்து இருந்த பலருமே கண்களை விழித்துக் கொண்டு நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கிறதற்கான ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்மும் இந்த அரசியல் களத்துல இப்போதைக்கு ஏற்பட்டிருக்கு. இது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வாக்கு வங்கியாக நாம் தமிழர் கட்சி பின்னாடி அணிவகுத்திருக்கும் அப்படிங்கறது தான் பெரும்பாலான அரசியல் ஆய்வாளர்களோட கூச்சாருக்கு. நன்றி, வணக்கம்.